ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலோட எல்லா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மள நிறைய பேருக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ காஃபி மாதிரி எதுவும் குடிக்கலன்னா அந்த நாளே முழுமையடைஞ்ச மாதிரி இருக்காது. இப்போ ஏற்படுற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நிறைய பேர் டீ காஃபிக்கு பதிலாக க்ரீன் டீக்கு மாறியிருக்காங்க. க்ரீன் டீ ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம், அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் க்ரீன் டீ குடிக்கலான்ற ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 3 டம்ளர் க்ரீன் டீயை நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதே மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் க்ரீன் டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறப்போ அது நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதே மாதிரி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி க்ரீன் டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம க்ரீன் டீ குடித்தோம்னா அது நம்மளோட நிம்மதியான தூக்கத்துக்கு தடை ஏற்படுத்திடும். சாப்பிட்ட உடனே க்ரீன் டீ குடிக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரமோ இல்லாட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சோ தான் க்ரீன் டீயை எடுத்துக்கணும். க்ரீன் டீயோட முக்கியமான பெனிஃபிட்ஸில் ஒன்று வெயிட் லாஸ். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த க்ரீன் டீ ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும். நம்ம உடம்பில் இருக்க அதிகப்படியான கொழுப்பை கரைக்கிறதுக்கு இது உதவுது. நம்ம உடம்பில் நல்ல கொழுப்போட அளவை சீர்படுத்தி நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு இது உதவி பண்ணுது. ஆக மொத்தத்தில் நம்ம உடம்பில் அதிகப்படியான கொழுப்பு சேராமல் சமநிலையில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் டீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. க்ரீன் டீயில் இருக்க பாலிஃபீனால்ஸ் கேன்சர் செல்களை அழிக்கிறதா ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. தொடர்ந்து க்ரீன் டீ குடிச்சிட்டு வரவங்களுக்கு இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வராதான். இதில் இருக்க ஒரு வகையான பாலிஃபீனால் இதயத்தை பாதுகாக்கிறதா சொல்லப்படுது. நம்ம உடம்பில் இருக்க நரம்புகளோட இயக்கத்தை சீராக வச்சுக்குது. பக்கவாதம் மாதிரியான குறைபாடுகள் ஏற்படுறத தடுக்குது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுல க்ரீன் டீக்கு முக்கிய பங்கு இருக்குது. தோல் நோய் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க தொடர்ந்து க்ரீன் டீயை குடிக்கிறப்போ அந்த நோயோட தீவிரம் குறையும். தொடர்ந்து க்ரீன் டீ குடிச்சிட்டு வரப்போ நம்ம மூளையோட செயல்திறனையும் ஞாபக திறனையும் இது அதிகப்படுத்துது. அல்சைமர்னு சொல்லப்படுற ஞாபக மறதி நோய் ஏற்படுறதை இது தடுக்குது. நம்ம இரத்தத்தில் இருக்க ஆக்சிஜன் மூலக்கூறுகளை அதிக அளவில் தூண்டி நம்ம உடலும் மனசும் உற்சாகமாக வச்சுக்குது. நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பாக இயங்கவும் இது உதவி பண்ணுது. எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கணும். நம்ம க்ரீன் டீயை அதிக அளவில் எடுத்துக்கும்போது சில சைடு எஃபெக்ட்ஸ் அது ஏற்படுத்தும். அதில் ஒன்று ரத்த சோகை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.